ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குத்து விளக்குலையெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி இந்த மாதிரி கருப்பாகிடும் தீபம் எரிஞ்ச இடத்துலையெல்லாம் அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க இந்த விளக்கு ரொம்பவே கருப்பாயிடுச்சுங்க ஆயிடுச்சுங்க இதைத்தான் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு விளக்கையெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக கழட்டிக்கலாங்க கழட்டிட்டு விளக்கு வந்து மூழ்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதை வந்து போட்டுக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமாக இருந்தால் பரவாயில்லைங்க பிளாஸ்டிக்காக இருக்கும்போது நம்ம சுடு தண்ணி ஊற்றும் பொழுது அது வந்து உருகி போயிடும் ஈய பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து நம்ம லெமன் எல்லாம் கலந்துருக்கிறதால அது வந்து பொறுப்பொருண் போயிடும் அதனால் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கிறது நல்லதுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுக்கலாங்க நல்லா கொதிக்குது பபுள்ஸ் வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கை அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க சுடுதண்ணிக்குள்ளே ஒரு லெமன் இருந்தால் அந்த சுடுதண்ணிக்குள்ளே புழிஞ்சு விட்டுக்குங்க என்கிட்ட லெமன் இல்லை அதனால் நான் வந்து லெமன் தோல் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் லெமன் தோலும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க புளி இந்தளவுக்கு எடுத்துக்கலாங்க இதையும் இதுக்குள்ளேயே இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க அந்த சுடுதண்ணிக்குள்ளேயே இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா கொதிக்குதுங்க சுடுதண்ணியில் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டேன் நான் விளக்கு போட்டிருக்கேன் அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுடுதண்ணியை வந்து எடுத்து ஊற்றிக்கலாங்க ஊற்றி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டலாம் அது வந்து நல்லா ஊறட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் கலரே உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சாக தெரியும் அந்த தண்ணியோட கலரு இப்போ வந்து நம்ம இந்த விளக்கெடுத்து எடுத்து க்ளீன் பண்ணலாங்க இந்த சுடுதண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊர்னதுமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிருக்கு ஓரளவுக்கு நான் எடுக்கிறேன் பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த இடமெல்லாம் கருப்பாக இருந்தது இப்போ இந்த விளக்கையெல்லாம் வந்து நம்ம ஒரு லெமன் எடுத்து கல்லுப்பு தேய்ச்சி கழுவலாங்க அப்புறம் ஒரு லெமன் இப்படி எடுத்து கல் உப்பு வச்சு க்ளீன் பண்ணுங்கள் ஈஸியாக க்ளீன் ஆகி வந்துடும் இருக்கிற கொஞ்சம் கருப்பு எல்லாமே விளக்கு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுங்க பாருங்கள் பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு இதை வந்து இப்படியே வைக்க வேண்டாங்க வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா இதாகும் காஞ்சு போகும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிலில் காய வச்சுட்டேங்க இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் விளக்கு எப்படி சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்னு நீங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்